வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரி ஜாய்ஸ் மருதகுளத்திலேருந்து இந்த இந்த ரவுண்டில் தான் அவங்க வெளியே போனாங்க. ஆனால் நிறைய பேர் முயற்சி பண்ணி இந்த ரவுண்டில் சரியான பதிலை சொல்ல முடியலை. கடைசியில் மறுபடியும் இதே ரவுண்டுக்குள்ளே அருமையான சகோதரி வந்துட்டாங்க, சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இப்போ அவங்களுக்கு மூணாவது ரவுண்டுக்கு செல்ல போகிறோம். ஏன்னா இந்த நாலு கிட்டத்தட்ட அஞ்சு எபிசோட் முடிச்சுட்டோம். இதுவரைக்கும் யாருமே அந்த 1000 ரூபாய் பரிசை வெல்லாத ஒரு காரணத்தினால இன்றைக்கு ஒரு போனஸாக இந்த சகோதரிக்கு இதை கொடுத்துருக்குறோம். இப்போ சிஸ்டர் லைனில் இருக்கீங்களா? ஆ, ரெண்டாவது ரவுண்டு முடிச்சிட்டீங்க, மூணாவது ரவுண்டுக்கு போக போகிறீங்க. மூணாவது ரவுண்டில் சரியான பதில் சொல்லிடுவீங்களா? ட்ரை பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு சிச்சுவேஷன், ஓகேவா? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பிக்சர் இருக்குன்னு சொல்லி தெரியலை, நீங்கள் ஸ்க்ரீனில் வரவும் பார்க்கலாம். உங்களுக்கான நேரம் வந்து 45 வினாடிகள். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிரேஸாக இந்த இதே ரவுண்டுக்குள்ளே உள்ள வந்ததுனால உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஓகே, ரெடியாக இருக்கிறீங்களா? டென்ஷனாக இருக்கா? ரொம்பவா? நல்ல ஒரு கிரேஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குது, ஒரு கோல்டன் சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ டென்ஷனாக இருக்கிறீங்களா? ஓ, அதை மிஸ் பண்ணிட கூட. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரெல்லாம் இருக்கா கூட? உங்கள் அத்தை. சரி, வேறு யாரும் இல்லையா? வேறு யாரும் இல்லை. ஓகே, இப்போ மருதகுளத்திலேருந்து பேசுகிற அருமையான ஜாய்ஸ் சிஸ்டருக்கான தேர்ட் ரவுண்டுக்கான விஷுவல் இப்பொழுது திரையிலே. டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்க்குறீங்களா? ஒரு சம்பவம். பாக்குறீங்களா? 20 செகண்ட் தான் இருக்கிறது. உங்களுக்கான நேரம் முடிய போகிறது. ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. ஜாய் சிஸ்டர், நீங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே நேயர்களே, இந்த ஜாய் சிஸ்டர் மிஸ் பண்ணின இந்த பிக்சருக்கான பதில் தெரியுமானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். ஹலோ, இந்த யார் பேசுகிறீங்கம்மா? பிரபா விஸ்வாசபுரம். இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பவம்னு சொல்ல முடியுமா? காணாமல் போன வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசை உடையவர் 1 வெள்ளிக்காசை தொலைத்தால் விளக்கை கொளுத்தி வீட்டை சுத்தம் பண்ணி பெருக்கி எடுத்து கண்டுபிடிப்பாள். அந்த சம்பவத்தை கரெக்டாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் இருக்கிறீங்களா? நீங்கள் முதல் நேரம் உள்ள வர்றதுக்கு பிரயாசப்படுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகிறது. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டது, சரியான பதிலை சொன்னதற்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேர்களே, இந்த சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சியில் ஜாய் சிஸ்டருக்கு திரும்ப ஒரு அருமையான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அதை அவங்க பயன்படுத்த தவறிட்டாங்க. இப்போ இந்த ரவுண்டில் திரும்ப மறுபடியும் முதல் லெவலுக்கு போக போகிறோம். யார் இந்த முதல் சுற்றில் உள்ள வந்து சரியான பதிலை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ விஷுவல் இப்போ வரப்போகுது. முதல் ரவுண்டுக்கான விஷுவல் இப்பொழுது திரையிலே வரப்போகிறது. கவனமாய் பாருங்கள். ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். ஆபேல், சரியான பதிலை சொல்லிருக்கு. உங்க பேர் என்ன? பரப்பாடி. ஆபேல், எதை வச்சு ஆபேல் சொன்னீங்கம்மா? இருந்து அதனால ஆபேல் சொல்றீங்க. நீங்க பாம்பேல எங்க இருந்தீங்களோ? பரப்பாடில இருக்கு. பரப்பாடில பேல்பூரி எல்லாம் உண்டா? சரி, ஓகே. மும்பை ஸ்பெஷல் போட்ட உடனே பேல்பூரி நினைச்சிட்டீங்க. ஓகே, ஆபேல்ங்கிறது யார்? ஆபேல் வந்து ஆதாரோட ஆ
ஆதாமுடைய மகன். சரியான பதில சொல்லி இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நீ என்ன பண்றீங்க சிஸ்டர்? எந்த காலேஜில்? நாங்குநேரி காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்எஸ்சி பிஎட். வாழ்த்துக்கள். ரெண்டாம் ரவுண்டுக்கு போமா? சரியான பதில் சொல்லிடுவீங்களா? ட்ரை பண்ணி. இது ஒரு பெயர் தான். இப்போ உங்கள் நேம் என்ன சொல்றீங்க சிஸ்டர்? மார்த்தாள். பரப்பாடியிலிருந்து பேசுகிற அருமையான மார்த்தாள் சகோதரி முதல் ரவுண்டில் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு போக போகிறோம். ரெண்டாவது ரவுண்டில் அவங்க சரியான பதிலை சொல்வார்களா என்று சொல்லி பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கான நேரம் 30 வினாடிகள் மட்டுமே. ஓகே, மார்த்தாள் சகோதரிக்கான ரெண்டாவது ரவுண்டுக்கான விஷுவல் இப்பொழுது திரையிலே. சிஸ்டர், டைம் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்க்குறீங்களா? ஆ, மூன்று படங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இருக்குது, என்ன இருக்குது? அதை ஃபுல்லாகவே காட்டுங்க, ஃபுல்லாகவே காட்டுங்க, ஃபுல்லாகவே காட்டுங்க. டைம் முடிய தட்ட முடிய போகுது. ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஹலோ பிரைஸ் தி லார்ட். என்னம்மா பிலேமோனா? எந்த எந்த பிக்சருக்கு பதில் சொல்றீங்க? நிஜம் டிவியில் சொல்லுங்க வில்லுங்க நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப கொண்டிருக்கக்கூடிய இந்த பிக்சருக்கு தான் நீங்க பிலேமோன்னு சொல்றீங்களா, இல்லை வேற பிக்சர் இருக்குதுன்னு சொல்றீங்களா? தவறான பதில். நிகழ்ச்சிகளை தொடர்பு கொண்ட நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நேரிலே இப்பொழுது திரையிலே பார்க்கக்கூடிய இந்த விஷுவலுக்கு சரியான பதில் தெரிந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஹலோ பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாகப்பட்டினத்திலிருந்து பேருங்க. பத்சேபால் சொல்கிறீங்களா? தவறான பதில்மா. மூன்று விஷயங்களையும் பார்த்துறீங்க, சரியான பதிலாக சொல்லலாம். இன்னொரு வாய்ப்பு தர்றேன் சொல்கிறீங்களா? சரியான பதில் சொல்கிறீங்களான்னு கேட்டேன். தெரியலையா? உங்களுடைய பத்சேபால்ங்கிறது தவறான பதில். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய முயற்சியை பாராட்டுகிறேன். ஹலோ பிரைஸ் தி லார்ட். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாசிரத்தில் பேசுறீங்க. உங்க பேர் என்ன? ஏஞ்சல். ஓகே, இதற்கான பதில் தெரியுமா? ஒமேகா. யார் சொல்லி கொடுத்தா? நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? தவறான பதில் இல்லாம கண்டுபிடிச்சிருக்கீங்க. நேர்களே, இந்த விஷுவலுக்கு பெயர், சரியான பெயரை தெரிஞ்சீங்கன்னா எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஹலோ பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கொங்கந்தான் பாறையிலிருந்து பேசுறீங்களா? இப்போ நீங்க திரையிலே பார்க்கக்கூடிய அந்த விஷுவல், அந்த சகோதரி விட்ட பதில் சொல்ல தவறின அந்த விஷுவலுக்கு பெயர் தெரியுமா? என்னமா? கெட்சியா. தவறான பதில். நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டதுக்கு என்னமா? பெட்சியா இல்லமா, தவறான பதில். நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ பிரைஸ் தி லார்ட். என்னையா? ஒபதியா. கிட்டத்தட்ட கரெக்டா வந்துட்டீங்க, ஆனா ஒரு எழுத்துல இடிக்க. தவறான பதில சொல்றீங்களே. என்னையா, உங்களுக்கு டைம் தரேன். உங்களுடைய முயற்சி, நீங்க பல முறை லைன்ல வரீங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எந்த புதியம்புத்தூர்? தூத்துக்குடி. உங்க பேர் என்ன? ஜெபராஜ் சாமுவேல். சரி, ரெண்டு கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துட்டீங்க, ஆனால் ஒரு இடத்துல இடிக்கிற. யார் இந்த அளவு பக்கத்தில் வரல? முயற்சி பண்ணுறீங்களா? முதல் படத்துக்கு சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க, கடைசி படத்துக்கும் சரியான பதிலை சொல்லிட்டீங்க. ஹலோ. அவங்க கால் அவங்களே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. ஓகே, இது வேறு யாரும் இல்லை, எனது தாய் மாமா.
தூத்துக்குடி மாவட்டம் புதுமுத்தூர்லேருந்து பேசுகிறாங்க. தவறான பதிலோன்னு அவங்க கட் பண்ணிட்டு அப்பவே போயிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள் தொடர்பு கொண்டதற்கு. ஹலோ, பேசலா? அவங்க பேர் என்னமா? பேசலாட். ஓ, ஓசை. அப்படி பைபிளில் பேர் இருக்குதா? எங்கே இருக்கு? ஒரு நிமிஷம் வேணுமா உங்களுக்கு? ஆ, ஒரு நிமிஷம் இல்லை, ரெண்டு நிமிஷம் வேணும், டைம் தரமா? பைபிளில் இருக்குதா? ஆ, சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். ஹலோ, பைபிளில் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது, அப்படி தானே? ஓசையா. அடுத்தால ரெண்டு ராஜாக்கள் 17:4 இருக்கு. ஏலாவின் குமாரனு யார் தான்? ஓசையா. உங்க பேர் என்னம்மா? ஷீலா. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையிலிருந்து பேசுறீங்களா? சரி, தவறா சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல் நேரா உள்ள வர்றதுக்கு பாருங்க, உங்களுக்கு கடைசி ரவுண்ட் வர போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகேயா சிஸ்டர்? ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. உங்களுடைய பிரயாசத்தை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. நேர்களே, நம்ம கடைசியா முதல் ரவுண்ட்லேருந்து வரப்போகிறோம். நான் இன்னைக்கு எப்படியாவது ஒரு ஆளுக்கு 1000 ரூபா பரிசை கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கான குழுவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப கோல்டன் சான்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அதையும் பயன்படுத்த மாட்டேங்கிங்க. இப்போ முதல் சுற்றுக்கு போக போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? முதல் சுற்றுக்கான விஷயம் இப்பொழுது திரையில் வரப்போகிறது, பாருங்கள். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆ, பதில் சொல்லுங்க ஐயா. கால் கிளாஸா? ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் உள்ள ஒரு பெயர். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த விஷுவலுக்கான பெயர் தெரியுமாமா? காமா. எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா? நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, தவறான பதிலை சொல்லி இருக்கீங்க. நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். காதேஸ். தவறான பதில். நேர்களே, இந்த விஷுவலுக்கு சரியான பதில் தெரியுமானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆ, பதில் சொல்லுங்கம்மா. காப்ரியல். எதை வச்சுமா காப்ரியல்ங்கிறீங்க? உங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த ஊருமா? அடைக்கலப்பட்டினமா? சென்னையா? ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ, பேசலாம். பதில் முதல்ல பதில் சொல்லுங்கம்மா. உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. சரியா? கா தேரா? காசேர். காசேர். தவறான பதில். நிகழ்ச்சியில தொடர்பு கொண்ட நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேர்களே, இந்த முதல் ரவுண்டுக்கான விஷுவல் திரையில வருகிறது. நிறைய பேர் பிரயாசப்படுறீங்க, யாரும் சரியான பதில் சொல்லல. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஓகே, தவறான பதில். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நிஜம் டிவியின் சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அதற்கான பதில் சொல்லுங்க. காயின். தவறான பதில். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நிஜம் டிவியின் சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க, சரிதானே? ஆ, ஓகே. இப்போ இதற்கான பதில் சொல்லுங்க. என்னமா? வேப்பேரா? கேசேரா? தவறான பதில். உங்க பேர் என்ன? பிரபா விசுவாசபுரம். தவறான பதில சொல்லியிருக்கிறீங்களே, முயற்சி பண்ணுங்க. வேதத்தில் ஒரு பெயர், அந்த பெயர் எங்க இருக்குன்னு சொல்லி குழு வேணா கொடுக்குறேன். 1:4 இருக்கிறது. இதற்கான பெயர்
ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த பதில் சொல்லுங்கம்மா. என்னம்மா? காமா. ஏற்கனவே ஒரு சகோதரி காம்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தவறான பதில்னு சொல்லியிருக்கிறேன். நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்குறீங்களா? சரிம்மா சரிம்மா, கவனமாக பாருங்கள் தவறான பதில். ஹலோ பிரைஸ்லாள். பிரைஸ்லாள், நல்லா உற்சாகமாக பேசுகிறீங்களே, உற்சாகமாக பதில் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டான பதிலை. கோக்கா. ஹலோ கோக். கோக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படி பைபிளில் பேர் இருக்குதா? ஆனால் இந்த விஷுவலுக்கு அந்த பெயர் தவறான பதில். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதற்கு நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிஜம் டிவியின் சொல்லுங்க வல்லுங்க நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிருக்கீங்கயா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜார்ஜ். இந்த விஷுவலுக்கான பெயர் தெரியுமா? காதேசா. ஆமா காதேஷ். காதேஷ் கரெக்ட்டா சொல்லுங்க. காதேசா இல்லை, நீங்கள் முதல்ல ஒருக்கா சரியான பதில் சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு, ஆனால் இப்போ சொல்கிற பதில் தவறான பதில். கரெக்டாக சொல்லுங்க. கா கா தேசா கா சேசா காச்சேஸ். சரியான பதில், வாழ்த்துக்கள். உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. ஆண்டனி. எங்கேருந்து பேசுகிறீங்கய்யா? சென்னையில். அந்த அவங்க வந்து அந்த 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 சேஸ் அப்படிங்கிற வார்த்தை வர்றது தேஸ் தேஸ்ன்னு என்ன கேட்டுச்சு, அதனால தான் உங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்டேன். ஓகே காசேஸ். காலேபின் மறுமனையாட்டி ஒன்று நாளாகவும் ரெண்டாம் அதிகாரம் 46 வசனத்தில் இருக்கிறது காசேஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிக்க. என்ன படிக்கிறீங்க? என்ன என்ன என்னையா? பிசிஏ படிக்கிறீங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ரெண்டாவது ரவுண்டுக்கு போகலாமா? நம்ம வேகமாக போக போகிறோம், டைம் கொஞ்சம் தான் இருக்கிறது. ரெண்டாவது ரவுண்டில் சரியான பதில் சொல்லுவீங்களா? ஓகே விஷுவல், நீங்கள் டிவியில் பாருங்கள், வந்தவுடன் உங்களுக்கு வந்து டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் பேசுகிறது எங்கேருந்து பேசுகிறேன்னு சொன்னீங்க? சென்னையிலேருந்து. உங்கள் பேர்? ஜார்ஜ். ஓகே, உங்களுக்கான விஷுவல் இப்பொழுது திரையிலே. ஆ, டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆ பாருங்க பாருங்க, பதில் சொல்லுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, என்ன உங்களுக்கு இந்த டைம் வந்து 20 வினாடிகள் இருக்கிறது. பாருங்க, மூன்று படங்கள் இருக்கிறது. பாருங்க, இன்னும் 10 வினாடிகள் தான் இருக்கிறது. பதில் சொல்லணும். ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான பதில் சொல்றீங்களா? நேபுகாத் நேச்சார். தவறான பதில். நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்த ஜார்ஜ் சகோதரருக்கு வாழ்த்துக்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நேரிலே இந்த ஜார்ஜ் சகோதரன் ரெண்டாவது ரவுண்டில் ஒரு விஷுவலுக்கான பெயரை அவங்க சொல்ல மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு சரியான பதில் தெரிஞ்சால் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ. ஆ பதில் தெரியுமா? இந்த விஷுவலுக்கான பதில் தெரியுமா? யோசேப்புவா. என்னம்மா சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றீங்க? நிகழ்ச்சியில தொடர்பு கொண்ட கிரண்டி கத்தர்களை ஆசீர்வதிப்பார். ஹலோ பிரைஸ் லார்ட். ஆ, எங்க இருந்து பேசுறீங்க? கொளத்துக்குடி. இந்த விஷுவலுக்கு பேர் தெரியுமா? என்னையா? மராத்தானா? ஆ, அது யார் பேர்? உங்கள் பேரா? உங்கள் அக்கா பேரா? உங்கள் அக்கா பேரை நான் கேட்கல, சரியா? இந்த விஷுவலுக்கான பெயரை நீங்கள் சொல்ல சொன்னேன். உங்கள் அக்கா பேரை நீங்கள் பதில் சரியாக சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அக்கா பேரை சொல்லலாம். ஓகே நேர்களே, இந்த ரெண்டாவது ரவுண்டில் ஜார்ஜ் சகோதரன் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கு பதில் தெரிந்தால் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஹலோ பிரைஸ் லார்ட். ஆ சொல்லுங்கம்மா, இதற்கான பதில் தெரியுமா? ஆகிம்மா. இல்லையம்மா. முதல் படத்தை நல்லா பார்த்தீங்களா? ஃபுல் விஷுவல் வைங்க. முதல் படத்தை நல்லா பார்த்தீர்களா?
ஆகியும் தவறான பதில் நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ பிரைஸ் தி லார்ட். தேசாதிபதியா? எதை வச்சுப்போம் தேசாதிபதினு சொல்றீங்க? ஹலோ, கடைசியில் உள்ள விஷுவலுக்கு அவங்களே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹலோ பேசலாம், இதற்கான பதில் சொல்லுங்கம்மா. தெக்கோவாவா? எதை வச்சு தெக்கோவான்னு சொல்றீங்க? உங்க பேர் என்ன? எஸ்தர். எங்க இருந்து பேசுறீங்க? ஆழ்வா நேரில் இருந்து பேசுறீங்களா? தெக்கோவான்னு யார் சொல்லி கொடுத்தா? பாட்டி. எதை சொல்லி கொடுத்தாங்க? முதல் பிக்சரை பார்த்தீங்களா? பிக்சரை காட்டுங்க. முதல் பிக்சர், முதல் பிக்சர்ல என்ன இருக்குது? ஓ, சவுத் ஆப்பிரிக்கா போட்டிருக்கு, அதனால தெற்கு. அடுத்தால அரசர், அதனால கோ. ஓகே, அதுக்கு பிறகு வா. அப்படி தெக்கோவான்னு சொல்லிட்டீங்க. தெக்கோவான் பைபிளில் பேர் இருக்குதா? எங்க இருக்குது? அதான் எங்க இருக்குதுன்னு கேட்டேன். ரெண்டு நாளாகமும் 11 அதிகாரம் 6 வசனத்தில் இருக்கிறது. சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. உங்க நேம் என்னம்மா? எஸ்தர் தானே? ஓகே, ஆழ்வானிலிருந்து பேசின எஸ்தர் சகோதரி சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, முதல் நேயராக உள்ள வந்து கடைசி வரை சென்று பரிசை வெல்வதற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நேயர்களே, இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நாளிலும் கூட சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சியில் எப்படியாவது ஒரு நபருக்கு கடைசி ரவுண்ட் வர கொண்டு போகணும்னு நினச்சோம். ஆனால் யாரும் பங்கு பெற அந்த வராத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சியில் எப்படியாகிலும் ஒரு நேயரை அந்த வெல்ல வாய்ப்பை நாங்கள் வழங்கலாம் என்று சொல்லி இருக்கிறோம். எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறோம், பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெல்லுங்க வெல்லுங்கன்னு சொல்கிறோம், யாரும் வெல்லலை. அடுத்த வாரத்தில் எப்படியாவது வெல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நேர்களே, சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சியிலிருந்து நம்ம விடைபெறப் போகிறோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.